Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu as-salamu ala Sayyid al-Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma abad. Netre Al-Imran uri arambathilirundu arambayathilirundu 83rd ayat varaikkum ullathu Najran udaiya Kristava fatherimargal vandha neram Rasul sallallahu alaihi wasallam avargaloda vaadittaanga adhu sambandhamaga irangi ayathukal ஒரு சில பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். அதில் அல்லாஹு தாலா ஆல் இம்ரான் இம்ரானுடைய குடும்பத்தினர் சம்பந்தமாக பேசியிருக்கின்றான். அதிலையும் மரியம் அலைஸ்லாம் அவருடைய தாயார் இம்ரானுடைய மனைவி அவங்க கற்பமாக இருந்து துவா செஞ்சது, அதுக்கு பிறகு அவங்க குழந்தை கிடைச்சாங்க. அதுக்கு பிறகு மரியம் அலைஸ்லாத்துக்கு குழந்தை கிடைச்சது, ஈசா அலைஸ்லாம் அவங்க பிறந்தாங்க. ஈசா அலைஸ்லாம் கற்பமாக இருக்கிற நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் கற்பமாக இருந்தாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக பிறந்தது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, மரியம், என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை உன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சுஜூது செய்வதை நான் கண்டேன் என்று சொன்னாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அன்னல்லாஹு யுபஷ்ஷிருக பியஹ்யா முசத்திகம் பிகலிமத்தி மினல்லாஹ், அவர் அல்லாஹுடைய புறத்தில் இருக்கக்கூடிய கலிமாவை உண்மப்பிப்பார். அப்போ கலிமா என்று சொன்னதை கலிமத்து மினல்லாஹ் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹு தாலா வித்தியாசமான முறையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். எந்த தந்தையும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹு தாலா அவங்களுடைய கற்பத்தில் ஊதி அந்த குழந்தை உருவாகிச்சுது. அதனால் அல்லாஹுடைய குன் என்ற கலிமா வார்த்தையால் உருவாகினத்தினால கலிமத்துல்லாஹ் என்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படும். ஆனால் ஆரம்பத்தில் ஆல் இம்ரானுடைய ஆயத்துக்கள்ல முத்தஷாபிஹான் ஆயத்துக்கள் முஹ்கமான ஆயத்துக்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். முஹ்கமான ஆயத்துக்கள்னு சொன்னால் தெளிவாக விளங்கக்கூடியது. முத்தஷாபிஹாத்துன்னு சொன்னால் அதுக்கு உள்ரங்கமான அர்த்தம் ஒன்று இருக்கும், வெளிரங்கத்தில் கொஞ்சம் அர்த்தம் வித்தியாசமாக தெரியலாம். யார் உலமாக்களாக மார்க்கம் உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க அதை அறிந்தால் சொல்வார், இல்லாட்டி சொல்லுவாங்க குல்லும் மின் இந்தி ரப்பினா, நாங்கள் அல்லாஹுக்கு நீமான் கொண்டிருக்கிறோம், ஆமன்னா பிஹி குல்லும் மின் இந்தி ரப்பினா, அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்குதோ அவங்க தன்னுடைய கருத்துக்கு தோதுவாக அந்த ஆயத்தை திருப்ப பார்ப்பாங்க. அப்போ இதையே அல்லாஹுத்தில் சொல்கிறாண்டா கிறிஸ்தவர்கள் அப்படி திருப்பினாங்க. அந்த ஃபாதர்மார் வந்து சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய மகன், ஏண்டா அல்லாஹுத்தாலாவே சொல்லாங்க கலிமத்துல்லாஹ் கலிமத்து மினல்லா அல்லாவுடைய புறத்திலிருந்து உண்டானவர். அப்படின்டா இவர் சாதாரண மனிதர் என்று சொன்னால் அவருடைய தந்தை யாருன்னு கேட்டாங்க. அப்போ முத்தஷாபிஹான் ஆயத்துக்கள் இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹு ஆலம்பி முராதி அல்லது சரியான விதத்தில் வேறு இடத்துல எல்லாம் விளங்கப்படுத்தியிருந்தா அந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லணும், தவறான விதத்தில் அந்த கருத்தை கொண்டு போகக்கூடாது. நஸ்ரானிகள் கொண்டு போனாங்க நிறைய கருத்துக்கள், அதனால் அல்லாஹுத்தர் அது சம்மந்தம் இந்த ஆயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க தாயிட வயிற்றில் பேசுவாங்க, வை கல்லி முன் நாசஃபில்மா, தாயிட மடியிலிருந்து பேசுவாங்க, குழந்தையாக இருக்கும்போது பச்சிலம் குழந்தையாக இருக்கும்பொழுதே பேசுவாங்கன்னு ஹதீஸில் வந்திருக்குது. மூன்று குழந்தைகளை தவிர வேறு எந்த குழந்தைகளும் பாலகர்களாக இருக்கும்பொழுது, பால் குடி குழந்தையாக இருக்கும்பொழுது, 2 வருஷத்துக்கு உள்ளால் 1 மாதம் 2 மாதம் அதில் பிறந்து சில நாட்களில் பேசலை, 3 குழந்தைகள் பேசிச்சது. ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், 2வது ஜுரைஜுக்கு சாட்சி சொன்ன குழந்தை. அப்போ ஜுரைஜின் ஒரு வணக்கசாலி இருந்தார், அவர் வாலிபர், இந்த நேரம் அல்லாவுடைய வணக்கத்தில் ஈடுபடுவார். அவருக்கு ஒரு வணக்கஸ்தலத்தை ஒன்று உண்டாக்கி கொண்டு அதில் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போ ஒரு நாள் அவங்களோட தாயார் வந்தாங்க, வந்து கூப்பிட்டாங்க ஜுரைஜின்னு கூப்பிட்டாங்க, அவர் பதில் சொல்லலை. அவர் தொழுகையிலே இருந்தார். அவரே சொன்னார், யா அல்லாஹ் தொழுகையில் இருக்கிறேன், உம்மை கூப்பிடுறாங்க, நான் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, நான் தொழுகையை தேர்ந்தெடுக்கிறேன்னு தொழுகையிலே ஈடுபட்டார். இப்படி 2-3 தடவை உம்மை கூப்பிட்டாங்க, தாயார் கூப்பிடும் பொழுதெல்லாம் தொழுகை தாயார், நான் எதை தேர்ந்தெடுக்கிறது, தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு தொழுது கொண்டே இருந்தார். தாயும் பார்த்து பார்த்து இருந்தாங்க, இவர் வார மாதிரி இல்லை. அவர் சொல்லிட்டு போனா தாய், விபச்சாருடைய முகத்தை நீ பார்க்காம மோத்தாக மாட்டாய் என்று சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அந்த தாயுடைய பதுவாக பழிச்சது, இவர் பாவம் ஒன்றும் செய்யலை, தொழுகையில் ஈடுபட்டவர், இருந்தாலும் தாயுடைய கட்டளை தாயுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்காததுனால அந்த தாயுடைய பதுவாக வர சாதிச்சது. அப்போ இவர்
தன்னுடைய வணக்கஸ்தலத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போ அதுக்கு பக்கத்தில் பசுமையான இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண் ஒன்று வந்து, ஒரு பெண் ஒன்று ஒருத்தர் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தார். ஒரு அழகான பெண் அங்கால போகிற நேரம் அந்த பெண்ணோட அந்த ஆட்டுடையன் உடல் உறவு கொண்டு அந்த குழந்தை அந்த அந்த பெண்ணுக்கு கற்பன் தரிச்சிட்டது. இப்போ இவளுக்கு கல்யாணம் முடிக்காத பெண், அவள் குழந்தை பெற்றெடுத்த அப்படி கேட்டாங்க. இந்த குழந்தை உனக்கு எங்கே, நீ தான் கல்யாணம் முடிக்கலையே. அவர் சொன்னார், ஒரு வழியும் இல்லாமல் ஜுரேஜ் தான் தந்தைன்னு சொல்லிட்டாள். யார் அந்த வணக்கசாலியை, தாயிட பதுவாது. இப்போ ஜுரேஜ் சொன்னோன்னே இவங்கெல்லாம் கோவப்பட்டாங்க. இவர் பெரிய அல்லா இறைநேசர் மாதிரி, அவுளியா மாதிரி, இந்த நேரம் தொழுகை இது நோம்பு அப்படியெல்லாம் இருக்கிறார், ஆனால் இப்படி வேலையெல்லாம் செஞ்சிக்கிறார் என்று கோவப்பட்டு வந்து அவருடைய வணக்கஸ்தலத்தை சின்ன பள்ளி ஒன்று கட்டியிருந்தால் உடைச்சி போட்டாங்க. அவர் கேட்டார், ஏன் உடைக்கிறீங்க, என்ன காரணம், இல்லை நீங்கள் செஞ்ச வேலை தான்? நான் என்ன செஞ்சேன் சொன்னாங்க, இந்த பெண்ணோட உடலுறவு கொண்டு அந்த பெண்ணுக்கு குழந்தை கிடைச்சிட்டது. அவர் சொன்னார், நான் நல்ல இந்த குழந்தைக்கு தந்தை, இப்போ என்ன செய்கிறது? இப்போ அவருக்கு அல்லாஹத்தில் உதிப்பை போட்டால் அந்த குழந்தைகிட்ட கேட்போம்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த குழந்தை பச்சிலங் குழந்தை இப்போ தான் பெத்தெடுத்துக்கிறது, எப்படி பேசுண்டு? இல்லை எல்லாம் பேச வைப்பான்னு கேட்டேன். உன்னுடைய தந்தை யாருண்டு? அந்த குழந்தை பேசிச்சுது, சரி என்னுடைய தந்தை ஜுரேஜ் அல்ல, இன்னும் ஆட்டிடைன்னு சொல்லி அந்த ஆட்டிடையனுடைய பேரை சொல்லிச்சுது. அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க, அந்த மக்கள்லாம் அவருடைய வணக்கஸ்தலத்தை உடைச்சதுக்காக வேண்டி. அதுக்கு பிறகு தங்கத்தால் கட்டித்தாரத்து கூட முன் வந்தாங்க, அவர் வானம் எனக்கு இருந்த மாதிரியே கட்டித்தாங்கன்னு சொன்னார். மூன்றாவது குழந்தை பேரரசு சொல்ல சபீ நாகர் இன்னொரு குழந்தைன்னு சொன்னாங்க, எதுன்னு சொல்லலை. ஆனால் என்ன சில ரிவாயத்தில் வந்திருக்குது, யூசுப் அலைஸ்லாத்துக்கு சாட்சி சொன்ன குழந்தை ஜுலேஹா, அவரோட தவறாக நடந்து கொண்டதாக ஜுலேஹா சொன்ன பொழுது ஒரு சின்ன ஒரு குழந்தை தான், ஜுலேஹாவோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தை தான், பால் குடிக்கக்கூடிய குழந்தை சாட்சி சொல்லிச்சது. இவருடைய சட்டையை பாருங்கள், அந்த அவருடைய ஜுப்பா முன்னுக்கு கிழிஞ்சிருந்தா. யூசுப் பொய் சொல்கிறார், ஜுலேஹா உண்மை சொல்கிறாங்க. இவர் தான் அவரை பலவந்தப்படுத்த போனார், அவள் தப்புறத்துக்காக தடுக்க போய் ஜுப்பா கிழிஞ்சது. அப்படி இல்லை, வைன் வைன்கான கமீசு குத்தமின் துபுரின், அவருடைய ஜுப்பா பின்னால் கிழிஞ்சிருக்குன்னு சொன்னால் ஃபசதக்க ஃபகதபத் ஒஹமன சாதுக்கின், அவள் பொய் சொல்கிறா, இவர் உண்மையாளர், இவர் ஓடி வரும் பொழுது பின்னால் அவள் பிடிச்சிருத்திருப்பாண்டு. நம்ம பார்த்த உண்மையில் அவருடைய ஜுபாக்கு பின்னால் கிழிஞ்சிருந்துச்சு. அப்போ அந்த சாட்சி சொன்ன குழந்தையும் ஒரு சின்ன குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை. அப்போ இது மாதிரி மூன்று அல்லது நாலு குழந்தைகள் தான் பால் குடிய வயசில் பேச முடியாத காலத்தில் பேசிச்சது. இப்போ ஈசா அலை இஸ்லாமும் பேசினாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹாலா அவங்களுக்கு வேதத்தை கொடுத்து நபியாகவும் பின்னால் ஆக்கினான், பனி இஸ்ராலுகளுக்கு ரசூலாக ஆக்கினான். இப்போ பனி இஸ்ராலுக்கு நபியாக வந்தாப்புல அவங்க சொன்னாங்க, அன்னி கது ஜி அத்துக்கும் பி ஆயத்தி மி ரொப்பிக்கும், என்னுடைய ரப்புடைய புறத்திலிருந்து உங்களுக்கு அத்தாட்சியில் கொண்டிருக்கிறேன், அதில் ஒரு அத்தாட்சி, அன்னி அஹ் லுக்கு லக்கும் மின் அத்தீனி கை ஹை அத்தி தெரி ஃபம் ஃபுஹு ஃபீஹி ஃபயக்குனு தைரம் பி இதுனில்லா. நான் அவங்க என்ன செய்வாங்க, மண் எடுத்து மண்ணால் அப்படியே பரவ மாதிரி செய்வாங்க, பரவ மாதிரி செஞ்சு ஊதுவாங்க. உடனே அந்த பறவை மண்ணால் செஞ்சது அப்படியே எலும்பி பறக்க தொடங்கிடும், உயிர் பெற்ற எலும்பி பறக்கும். இப்போ எல்லாவுடைய அனுமதியை கொண்டு நான் இப்படி செய்கிறேன்னு சொன்னாங்க. ஓ உபுரிகுல் அக்மக, பிறவி குருடர்கள் அல்லது அறவே பார்வை இல்லாதவர்களை நான் சுகமாக்குவேன். வல் அபுரச, இதே மாதிரி வெங்குஷ்டம் கருங்குஷ்ட நோயாளிகள் குஷ்டரோகிகளை நான் குணமாக்குவேன். ஓ உஹில் மௌத்தா, மௌத்தாகனவங்களை உயிர்ப்பிப்பேன். அல்லாஹாலும் சக்தியை கொடுத்தான். இதெல்லாம் பி இதுனில்லா, என்னுடைய திறமையால் அல்ல, அல்லாஹோட அனுமதியினால் நான் செய்கிறேன்னு சொன்னாங்க. இதே மாதிரி உணப்பிக்கும் விமா தாக்குலூன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்னன்றைக்கு சாப்பிட்டு வந்தீங்க என்பதை நான் சொல்லுவேன். ஒமா தத்த ஹிரோ நஃபி புயோத்திக்கும், நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் என்ன வீட்டில் வச்சுருக்கிறீங்க அதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்ன ஃபி தாலிக்கில் ஆயத்த லக்கும், இதெல்லாம் நான் அல்லாஹுடைய புறத்திருந்து வந்திருக்கிறேன், நபியாக வந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. இன் குந்து மூமினீன், நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், என்ன நம்பக்கூடிய மூமின்களாக இருந்தால், இதெல்லாம் அத்தாட்சின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால நஸ்ரானிகள் ஒரு குரூப் ஈசா அலை இஸ்லாம் இறைவன் என்று சொன்னாங்க. ஏன், அவர் உயிர்ப்பிக்கிறாரு, மண்ணை செய்கிறாரு பறவை மாதிரி, அது கூதுறாரு, அது பறவை பறக்குது, இது அல்லாஹத்தவர் வேறு யாரும் செய்ய முடியாது. இதே மாதிரி அறவே பார்வை இல்லாதவனுக்கு பார்வையை கொடுக்கறது, வெங்குஷ்டம் கருங்குஷ்ட ரோகிகளை குணமாக்குறது, மௌத்தானங்கள் உயிர்ப்பிக்கிறதெல்லாம் அல்லாஹத்தவர் வேறு யாராலும் முடியாது. இதே மாதிரி வீட்டில் என்ன சாப்பிட்டார், என்ன வச்சிருக்கிறார், இதெல்லாம் மறைவாகன செய்திகள், மறைமுகமான செய்திகள், இது அல்லாஹத்தவர் யாருக்குன்னு தெரியாது. அதனால் அவர் அல்லாஹ் தான், இறைவன் தான் ஒரு கூட்டம் சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் சொன்னாங்க,
இல்லைல்ல, அவர் அல்லாஹு அல்ல, அல்லாவுடைய இபுனுல்லாஹ், அல்லாவுடைய மகன். எப்படி அல்லாவுடைய மகன்? மேலே சொன்ன ஆயத்தில் வருது, அல்லாவுடைய களிமாண்டு. தந்தை இல்லாமல் பிறந்தார், தந்தை இல்லாமல் யாரால் பிறக்க முடியும்? எனவே அல்லாஹுடைய அல்லாஹு தான் தந்தை, மரியம் தாய், இவர் அல்லாவுடைய மகன். நவுசு பில்லா. இது ரெண்டாவது கூட்டம். மூன்றாவது கூட்டத்தினர் சொல்கிறாங்க, சாலிசு சலாசா, கடவுள் மூன்று, ஒன்று கர்த்தர், அது அல்லாஹ், அடுத்தது பரிசுத்த மேரி மரியம் அலி இஸ்லாம், அடுத்தது ஈசா அலி இஸ்லாம், இயேசு கிறிஸ்து. இவங்க மூன்று பேரும் கடவுளாக ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி கிறிஸ்தவ மதம் பிரிஞ்சிச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்கள் குர்ஆன்லேயே இந்த எடுத்து காட்டுறாங்க, அவங்களோட வேதத்திலேருந்து காட்டுறாங்க. அதெல்லாம் முத்தஷாபிகான் ஆயத்துக்களை வச்சு, அதாவது வெளிரங்கத்தில் ஒரு மாதிரி வழங்கினாலுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது, அந்தரங்கம் இருக்குது. அதை மீறி அவங்க தன்னுடைய மனோச்சைக்கு தோதோ அந்த ஆயத்துக்களை மாற்றி கொண்டாங்க. இதே மாதிரி முசாத்தியக்கலிமா பயண எதையும் இன தௌராத் தௌராத் இந்த தௌராத்துடைய பிரதிகள் எனக்கு முன்னாடி இருக்கிறதோ அதை நான் உண்மைப்பிக்க வந்திருக்கிறேன். வலு உஹைல்லக்கும் பாதல் அதி ஹொர்ரிம் அலைக்கும், உங்கள் மீது ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்களை நான் ஹலாலாக்க வந்திருக்கிறேன். அப்போ பொதுவாக முந்திய ஷரியத்துகளில் நபிமார்கள் சிலவங்க என்ன செய்வாங்க, முன்னாடி நபீட காலத்தில் ஹலாலானதை சிலதை ஹராமாக்குவாங்க, சிலதை ஹராமாக்கப்பட்டதை ஹலாலாக்குவாங்க. இது நாசிக் மன்சூக்னு இருந்துச்சு. அதனால் இந்த ஆயத்தை வச்சு சொல்லாங்க, ஈசா அலி இஸ்லாம் வந்து தௌராத்தில் முந்திய மார்க்க இஸ்லாத்தில் முந்தி சொல்லப்பட்ட விஷயங்களை சிலதை மாற்றினாங்க. ஆனால் இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறாங்க, தஃப்சீரோட உலமாக்கள், ஈசா அலி இஸ்லாம் அப்படி ஒன்று செய்யலை. அப்போ இந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்னென்னா, சில ஹராம் ஹலால் என்ற விஷயத்தில் அவங்க கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாங்க, அதை அவங்க விளங்கப்படுத்தினாங்க. வஜியத்துக்குமே மின்னாயத்துமே ரப்பிக்கும், அல்லாஹுடைய புறத்திலிருந்து நான் அத்தாட்சியல் கொண்டிருக்கிறேன். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், வாத்தியவும் எனக்கு வழிபடுங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க, என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹுதான். ஃபாபுது, அவனையே வணங்குங்கள். அதுதான் ஹாதா ஸிராத்து முஸ்தகீம், அதுதான் சீரான பாதைன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இதே சந்தர்ப்பத்தில் அப்போ இவங்க நபின்னு சொன்ன உடனே முதலாவது உண்மைப்பிச்சது ஜக்கரியா அலி இஸ்லாத்துடைய மகன் யஹ்யா அலி இஸ்லாம். ஈசா அலி இஸ்லாம் நபியாக இருந்தாங்க, யஹ்யா அலி இஸ்லாமும் நபியாக இருந்தாங்க. அல்லாஹு தாலா யஹ்யா அலி இஸ்லாத்துக்கு வஹி இறக்கினான். முஸ்னத் அஹமதுடைய ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யஹ்யா அலி இஸ்லாத்துக்கு எல்லாம் வஹி இறக்கினான் அஞ்சு விஷயங்களை கொண்டு. அதன்படி நீங்கள் நம்ம செய்யுங்க, உங்களுடைய சமுதாயத்துக்கும் ஏவுங்க. அப்போ இவங்க அமல் செஞ்சாங்க, ஆனால் சமுதாயத்துக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிட்டது, சமுதாயத்துக்கு சொல்லலை. இப்போ அல்லாஹு தாலா ஈசா அலி இஸ்லாத்துக்கு செய்தி அனுப்பினான், வஹி இறக்கினான். ஈசா அலி இஸ்லாம் யஹ்யா அலி இஸ்லாத்தை சந்தித்தாங்க. அவன் சொன்னாங்க, அல்லாஹு தாலா உங்களுக்கு அஞ்சு விஷயங்களை அமல் செய்யும்படியும் அது உம்மத்துக்கு ஏவும்படி சொல்லியிருக்கிறானே, அதை நீங்கள் செய்கிறீங்களா இல்லை நான் சொல்லவான்னு கேட்டாங்க. யஹ்யா அலி இஸ்லாம் சொன்னாங்க, இல்லை சகோதரர், நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் எனக்கு முன்னாடி அறிவிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் நான் பயங்கரமாக வேதனை செய்வான், நான் தண்டிக்கப்படுவேன், அதனால் நானே சொல்கிறேன் சொல்லி பனி இஸ்ரேல் எல்லாரையும் பைத்துல் மக்தீஸில் ஒன்று சேர்த்தாங்க. பள்ளி ஃபுல்லாக நிரம்பி வரைஞ்சிது. அவங்க மிம்பரில் உட்கார்ந்தாங்க, உயர்ந்த இடத்துல மிம்பரில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து சொன்னாங்க, அல்லாஹு தாலா எனக்கு அஞ்சு விஷயங்கள் ஏவிருக்கிறான், எனக்கு அமல் செய்யும்படியும் உங்களுக்கும் சொல்லும்படியும். முதலாவது அல்லாஹு தாலா எனக்கு ஏவினான், அண்ணா அபுதுல்லாஹ் வலா உஷ்ரிக்க பிஹி ஷையா, நான் அல்லாஹை வணங்கணும், அவனுக்கு யாரையும் இணையாக ஆக்கக்கூடாது, எனவே நீங்களும் அல்லாஹ் வணங்குங்க, அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்க வேண்டாம். அதுக்கு உதாரணமாக சொன்னாங்க, உங்கள் ஒருத்தர் ஒரு அடிமையை வாங்குறாரு, சுத்தமான தன்னுடைய காசினால் தங்க காசு இல்லை வெள்ளி காசால் ஒரு அடிமையை வாங்குறார். வாங்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு அனுமதி கொடுக்குறாரு, நீ கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு வா எனக்கு காசு கொண்டாண்டு. இவர் என்ன செய்கிறாரு, இவர் போய் சம்பாரிச்சுட்டு உழைச்சிட்டு காசு கொண்டு போய் வேறு யாருக்காலும் கொடுக்குறார். அப்போ கேட்குறாங்க, உங்களில் ஒருத்தர் அப்படி செஞ்ச நீங்கள் வாங்கின அடிமை உங்களுக்கு சம்பாரித்து தராமல் வேறு யாருக்கு அதை சம்பாரித்து கொடுத்தாருன்னா நீங்கள் அதை பொறுத்துக்கொள்வீங்களா? அதே மாதிரி தான் அல்லாஹ் உங்களை படைத்தவன், உங்களுக்கு உணவளிப்பன், உங்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்கிறவன். நீங்கள் அல்லாஹை வணங்காமல் வேறு யாரையாவது வணங்குறது அல்லாஹோட இணையாக்குறது அல்லாஹ் ஒரு நாளும் விரும்ப மாட்டான். ரெண்டாவது சொன்னாங்க, அல்லாஹத்தில் எனக்கு தொழும்படியாக இருக்கிறான், உங்களுக்கும் தொழுகும்படியே ஏவுகிறான், நீங்கள் தொழுவுங்க. எப்போ அடியான் தொழுகிறதுக்காக நிற்கிறாரோ அல்லாஹ் தன்னுடைய முகத்தை அவரை நோக்கி முன்னோக்கி இருக்கின்றான், அவர் கவனித்து கொண்டிருக்கிறான், அவர் அங்கிங்கே பார்க்காத வரைக்கும். அதனால் நீங்கள் தொழும் பொழுது முழு கவனமாக உங்களை பார்வையில் தாழ்த்தி அல்லாஹுடைய சிந்தனையில் தொழுங்க, அல்லாஹ் உங்களை கவனித்து கொண்டிருப்பான்.
மூன்றாவது சொன்னாங்க, நோம்பு நோம்பு பிடிக்கும் இடையெல்லாம் என்ன கேவிருக்கிறான், நீங்களும் நோம்பு பிடிங்க. நோம்பு பிடிக்கிறவருக்கு உதாரணம் எப்படின்னா, ஒரு மனிதர்கிட்ட அவங்க சொன்னாங்க, ஒரு கஸ்தூரி நிரப்பிய பை ஒன்று இருக்குது, அவரோட கூட நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அந்த கஸ்தூருடைய மனத்தை எல்லாரும் நுகர்ந்து கொள்கிறாங்க. அவன் சொன்னாங்க, அது மாதிரி தான் நோம்பாளியுடைய வாயுடைய வாடை இருக்கிறது, இது அல்லாஹ் இடத்துல கஸ்தூருடைய மனத்தை விட சிறந்தது அல்லாஹ் விரும்புகிறான். நான்காவது சொன்னாங்க, சதக்கா எனக்கெல்லாம் ஏவிருக்கிறான், உங்களுக்கும் சதக்கா கொடுக்கும்படி ஏவும்படி அல்லாஹ் சொன்னான். சதக்காவுக்கு உதாரணம் எப்படின்னா, ஒரு கூட்டத்தினர் ஒரு மனிதரை கைது செஞ்சு கொண்டு அவரோட ஃபுல்லாக சங்கிலியால் கட்டினாங்க, கையை காலம் முழுடம்பின் சங்கிலிகளால் கயிற்றால் இருக கட்டி சொன்னாங்க, அவங்களோட கழுத்தை வெட்டி உன்னை கொலை செய்ய போகிறோம். இப்போ இவர் சொன்னார், என்ன விடுங்க, நாங்களுக்கு காசு தாரேன், சொத்துக்களை தாரேன்னு சொல்லி பணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து, ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்க கொடுக்க அவருடைய கையை அவுத்தாங்க, பிறகு காலை அவுத்தாங்க, பிறகு மற்ற உறுப்புகள் ஒவ்வொன்று கட்டப்பட்ட கயிறுகளை சங்கிலிகளை அவுத்தாங்க. இதை மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அவங்க சொன்னாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், சதக்கா ஒருத்தர் யார் கொடுக்குறாரோ அவர் தன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர் கொடுக்குற சதக்கா மூலமாக நரக நெருப்பை விட்டும் விடுதலை செய்து கொள்கிறார். எனவே நீங்களும் சதக்கா செய்யுங்க. ஐந்தாவது சொன்னாங்க, அல்லாஹோட திக்ர அதிகமாக செய்யுங்க, அல்லாஹ் அதிகமாக ஞாபகம் செய்யுங்க. திக்ர செய்யக்கூடியவருக்கு உதாரணம் எப்படின்னா, ஒருத்தர் ஒரு விரோதி விரட்டி கொண்டு வரார், விரட்டி கொண்டு வரும்பொழுது ஓடி வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டையில் ஒதுங்கி கொள்கிறார். அவன் சொன்னாங்க, மனிதனை ஷேத்தான் இந்த நேரம் விரட்டி கொண்டிருக்கிறான், எப்போரடியான் அல்லாஹ் திக்ர செய்கிறாரோ அவன் அல்லாஹுடைய பாதுகாப்பான கோட்டையில் இருக்கிறாரு, அவன் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இதோட அவங்களுடைய சம்பவம் முடியுது. இதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அல்லாஹ் எனக்கு ஐந்து விஷயங்களை ஏவி இருக்கின்றான். ஒன்று ஜமாஆ, ஜமாஅத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருங்கள், ஒன்றுபடுங்கள், பிரிஞ்சிடாதீங்க. பிறவினைகள் தனிப்பட்ட கருத்துக்களால் பிரிஞ்சிடக்கூடாது, ஜமாத்தோட ஒன்றுபடுங்கள். அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅத்துடைய கருத்தின்படி ஒன்றுபடுங்கள். அடுத்து வஸ்ஸம், கேட்கணும், விஷயங்களை கேட்கணும். வத்தா, வழிபடணும். மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம், அப்போ கேட்கறது வழிபடுறது, அடுத்து ஹிஜ்ரத், தீனுக்காகண்டி வெளியாகிறது, அல்லாவுடைய பாதையில் வெளியாகிறது. வல் ஜிஹாத் ஃபி சபீலில்லா, அல்லாவுடைய பாதையில் போராடுறது. இது ஐந்து விஷயங்களையும் எனக்கெல்லாம் சொல்லுகிறான் என்று உம்மத்துக்கு ஏவும்படி என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் ஒரு ஜமாத்தை விட்டும், இஸ்லாமிய ஜமாத்தை விட்டும், உம்மத்தை விட்டும் ஒரு சான் அளவு ஓரமாகிறாரோ, அவரை இஸ்லாத்துடைய வலயத்தை தன்னுடைய கழுத்தை விட்டும் கலட்டிட்டார்னு சொன்னாங்க. இதே மாதிரி யார் ஜாஹிலியாவுடைய காலத்துள்ள தன்மைகள் கொள்கைகள் எடுத்து நடக்கிறாங்களோ, தன்னுடைய குடும்பம், என்னுடைய வம்சம், என்னுடைய ஊர்க்காரன், என்னுடைய நாட்டுக்காரன், ஏண்ட பாச பேசக்கூடியவன், ஏண்ட கூட்டாளி அப்படின்ட்டு ஹக் இல்லாத விஷயத்திலையும் சார்பாக போகிறானோ, சொன்னாங்க, ஃபஹுமின் ஜிஸ்ஸி ஜஹன்னம், அவன் நரகத்தில் முட்டங்காலில் நிற்கக்கூடிய கூட்டத்தை சேர்ந்தவன் சொன்னாங்க. அதனால் ஹதீஸ் இதை முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, வயின் சொல்லா வயின் சாம வசல்லா வசாமன்ன முஸ்லீம், அவர் தொழுது கொண்டு நோம்பு பிடிச்சி கொண்டு முஸ்லீம் என்று நினைச்சாலும் கூடவா, முஸ்லீமா என்று தன்னை கருதினாலுமா நரகத்துக்கு போவான்னு சொன்னாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, அவன் தொழுதாலும் சரி, நோம்பு பிடிச்சாலும் சரி, தன்னை முஸ்லீம் நினைச்சாலும் அவன் நரகவாதி தான் சொன்னாங்க. அதனால் இதை மாதிரி விஷயங்கள்ட்ட எல்லாம் எங்களை பாதுகாப்பானாக. அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அல்லாஹு தஆலா இதே சூராக்கில் சொல்கிறான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் இப்போ அப்படியாக அவங்கள வணங்கி அல்லாஹுடைய வணக்கத்தில் இருந்தாங்க. கொஞ்சம் காலம் போகும்பொழுது அவங்களுக்கு இந்த மூணு குரூப் வந்துச்சு, மூணு அல்ல நாலு. ஒன்று ஈசா அலை இஸ்லாம் தான் அல்லான்னு சொன்னாங்க, இன்னொன்று ஈசா அலை இஸ்லாம் அல்லாஹுடைய மகன் சொன்னாங்க, மூன்றாவது ஈசா அலை இஸ்லாம் அவங்க அல்லாஹுடைய மூன்று பேரில் ஒருத்தர், மூன்று கொள்கைகள், சாலிசு சலாச மூன்று தெய்வங்கள் ஒருத்தர்னு சொன்னாங்க. இப்படி ஒரு 300 வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு குஸ்தந்தீன் என்ற அரசன், அநேகமாக யூனானுடைய பகுதி, ரோமுடைய பகுதி, அங்கே ஆட்சி செய்கிறதுக்கு வந்தான். இவன் வந்த உடனே இவன் கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஏற்றுக்கொண்டான், ஏற்றுக்கொண்டு அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை கெடுக்கிறதுக்கான ஏற்றுக்கொண்டான். இஸ்லா கிறிஸ்தவத்துக்கு வந்தோடனே, அந்த காலத்தில் இஸ்லாமாக தான் கிறிஸ்தவம், கிறிஸ்தவத்துக்கு வந்தோடனே கிறிஸ்தவத்தில் நிறைய மாற்றங்களை உண்டாக்கினான். எந்த அளவுக்குன்னா, பன்றி அரைச்சி ஹலாலாக்கிட்டான், பன்றி அரைச்சி ஹராமாக இருந்துச்சு அது ஹலாலாக்கினான். இதே மாதிரி தனக்காகவே நிறைய, கிட்டத்தட்ட 12,000
சர்ச்சுகள் அவனுக்காக வேண்டி கட்டப்பட்டுச்சு. அவனுடைய உருவங்களும் கூட அங்கே வைக்கப்பட்டது. இப்போ மக்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தில் அப்படியே புது புது விஷயங்களை நுழைச்சி நிறைய மாற்றமான கருத்துக்களை நுழைச்சி கடைசிக்கு அவனையும் சேர்த்து வணங்க தொடங்கிட்டாங்க. அப்போ அப்படியான இன்றைக்கும் இருக்க அவனுடைய கொள்கைகள் கிறிஸ்தவத்தில் நிறைய புது புது விஷயங்கள் உடைக்கப்பட்டுச்சு. இப்படியே வந்து நிறைய மாற்றமான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நஜ்ரானை சேர்ந்த, இதுவும் ரோமுடைய ஒரு பகுதி, அங்கிருந்து ஒரு ரிவாயத்துப்படி ஒரு தஃப்ஸீருடைய கருத்துப்படி 60 பேர் வந்தாங்க. அதில் 14 பேர் மிகப்பெரிய அறிவாளிகள், கிறிஸ்தவ மதத்துடைய ஃபாதரிமார். இன்னொரு ஒரு ரிவாயத்துப்படி புகாரி ஷரீஃபில் வந்திருக்குது 2 பேர் தான் வந்தாங்க. ஒருத்தருடைய பேர் ஆகிப் அப்துல் மசீஹ், இன்னொருத்தன் ஐஹம், இன்னொரு கருத்துப்படி தையீப் அலை சையத். இவங்க 2 பேர் வந்தாங்க. இன்னொரு கருத்துப்படி 3 பேர் வந்தாங்க. இன்னொரு கருத்துப்படி 14 பேர் வந்தாங்க. இவங்க வந்து ரசூலாவோட வாதிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தான் இறைவன், ஈசா அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மகன் அல்ல, அல்லாஹ்னால படைக்கப்பட்ட ஒருத்தர் தான் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. இவங்க ஏற்றுக்கொள்ளலை. இவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, அல்லாஹு தாலா தான், ஈசா அல்லாஹுடைய மகன் தான், அப்படி இல்லாட்டி அவருடைய தந்தை யார்? இப்போ ரசூலுக்கு ஒரு பதில் சொல்ல முடியலை. அதுக்கு பிறகு அந்த ஆலமிரானுடைய ஆயத்துக்கள் ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 83 ஆயத்துக்கள் இறங்கிச்சுது. அல்லாஹு தாலா ஈசா யாருன்னு ஃபுல்லாக விளங்கப்படுத்துகிறான். அவர் எப்படி வந்தார், அவனோட தாய் யார், அவனோட தாயோட தாய் யார், எல்லாம் விரிவாக எல்லாம் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஒதுக்கி காட்டினாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்போ தான் அல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லான், ஃபமன் ஹாஜக ஃபீஹி மின் பாதி மா ஜாஅக்கு மின் இல்ம், இவ்வளோ பெரிய தெளிவான இல்ம் வந்ததுக்கு பிறகும் யார் அவங்களோட வாதிடுறாங்களோ, ஃபக்குல் தஆலோ, வேற வழி இல்லை, ஆனால் நீங்கள் வாங்க, நது ஆபுனா அனா வாபுனாக்கும் வ நிசா அனா வ நிசாக்கும் வ அம்ஃபுசனா வ அம்ஃபுசக்கும், எங்களோட பிள்ளைகளையும் உங்களோட பிள்ளைகளையும், எங்களோட பெண்களையும் உங்களோட பெண்களையும், என்னையும் உங்களையும் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வருவோம், நாங்கள் ஒரு குரூப், நீங்கள் ஒரு குரூப். சும்மா நபு தஹில் ஃபனஜா அல்லாஹ் காதிபின், முபாஹலா செய்வோம், அதில் அல்லாஹுடைய சாஃபத்தை எங்களை யார் பொய்யணும் ரெண்டு குரூப்பில், அவங்கள மீது அல்லாவோட லானத்தை இறங்கட்டும், சாஃபம் இறங்கட்டும்னு அல்லாட்ட கேட்போம்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நாளைக்கு வந்து நாங்கள் முடிவு சொல்கிறோம்டு. அப்போ ஒரு நேரம் ஒன்று நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் வாரதாக இவங்க ரசூல்லா, ஹதரத் அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ இவங்க 3 பெரும் புகாதிரிமார், பெரும் அறிவாளிகள், இவங்கெல்லாம் வயசாளிகள், துறவிகள், தன்னை ஈசாயத்தில், கிறிஸ்தவத்தில் தன்னை அப்படியே அழித்தவங்க, இபாதத்தில் மூழ்கினவங்க, வணக்கசாலிகள். அவங்க பார்த்தாங்க இவர் வரமாட்டான்னு வந்துட்டாங்க. ஆகிப்னு ஒருத்தர் இருந்தார், அதான் அப்துல் மசீஹ், அவரே மிகப்பெரிய நுணுக்கவாளி, எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க அவங்கள்ட்ட தான், அவர்கிட்ட தான் போய் மஷூரா கேட்பாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, ஆகிப் இப்போ என்ன செய்கிறது, முகமது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டார், இப்போ நாங்கள்லாம் போய் உட்கார்ந்து என்ன முபாகலா செய்வோமா? அவங்க சொன்னாங்க, செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபி, யா நபிக்கு எதிராக யா நபி யார் மீது முபாகலா செய்கிறாங்களோ, எல்லாரும் லான திறங்கன்னு சொல்கிறாங்களோ, அவங்களும் அழிஞ்சு சாம்பலாகுவாங்க, அவங்கள சந்ததியும் மிஞ்சாது, அதனால் நீங்கள் மிஞ்ச மாட்டீங்க, நான் மிஞ்ச மாட்டேன், சந்ததியும் மிஞ்சாது, இது சரி வராது, நாங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுவோம், உங்களோட மார்க்கத்தில் நீங்கள் இருங்க, எங்களோட மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம், முபாகலா உண்டு வான்னு சொல்லிட்டு எப்படியா கலண்டுருவோம், வருஷ வருஷம் ஜிஸ்யா தாரோம்னு சொல்லி ஒதுங்கிடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அப்படியே வந்து சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. கடைக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மூலமாக இஸ்லாமிய கொள்கைகள் எவ்வளோ உறுதியானது, எவ்வளோ தெளிவானது என்ற விஷயங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு நிரூபிக்கிறான், எங்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு நிரூபிக்கிறான். அல்லாஹு தாலா எங்களுக்கும் இந்த குர்ஆனுடைய விஷயங்களை படித்து வழங்கி அதன் பிறகு அமல் செய்யக்கூடிய மக்களாகவும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய மக்களாக ஆக்கிறவனாக. சுஹானல்லாஹி வஹம்திஹி சுஹானக அல்லாஹு வஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப்.